மதுரை அவினாசி சாலை உப்ளிபாளையம் மேம்பாலம் அருகிலுள்ள காதி கிராஃப்ட் விற்பனையகத்தில் கடந்த மாதம் 31ஆம் தேதி இரவு வழக்கம் போல ஊழியர்கள் விற்பனையகத்தை பூட்டி சென்றனர். மறுநாள் வந்து பார்த்தபோது விற்பனையகத்தை உடைத்து உள்ளே இருந்த ரூபாய் 580,000 மதிப்பிலான 58 அசல் பட்டுப்புடவைகள் திருடி செல்லப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இந்த விற்பனையகத்திற்கு அருகேயுள்ள தண்டுமாரியம்மன் கோவிலின் உண்டியலையும் உடைத்து கொள்ளையடிக்க முயன்றதும், மேலும் பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள பெட்டிக்கடையை உடைத்து சிகரெட் பண்டல்களும் திருடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இந்த 3 சம்பவங்கள் தொடர்பாக பந்தயசாலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் புளியகுளம் ஏரிமேட்டை சேர்ந்த முருகன் என்பது தெரிய வந்தது. திருடிய புடவைகளை செல்வபுரத்தை சேர்ந்த முகமது ஜலீல் என்பவரிடம் முருகன் விற்பனை செய்ததும், அவர் புடவைக்கான தொகையை ₹6,000 மட்டும் முருகனுக்கு கொடுத்த நிலையில், மறுநாள் செய்தித்தாள்களில் திருடப்பட்ட புடவைகளின் மதிப்பு ₹580,000 என தெரிய வந்ததை பார்த்த முருகன் மறுநாள் முகமது ஜலீலை சந்தித்து மீதி தொகையை வாங்க திட்டமிட்டிருந்த போது காவல்துறையினர் முருகனை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து முருகன் மற்றும் ஜலீலை பந்தயசாலை காவல்துறையினர் கைது செய்து இருவரிடமிருந்து 47 புடவைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் முருகன் மதுபோதையில் ஆட்டோவில் செல்லும்போது அந்த ஆட்டோ ஓட்டுநரிடமும் சில புடவைகளை கொடுத்ததும், அந்த புடவைகளை மீட்கும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர்.